வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் சார்ந்த வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி குறிப்பிட்ட கடைகள் அடைப்பு போராட்டம் நடைபெறப் போவதாக வணிகர் சங்கங்கள் பேரமைப்பு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி வந்து எந்தெந்த கடைகள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து கடையடைப்பு போராட்டம் வந்து நடத்த இருக்காங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்ஸ் உங்களையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இது போல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சென்னை கோயம்பேடு மார்க்கெட் உட்பட அனைத்து மார்க்கெட்டுகளை திறப்பது தொடர்பாக சென்னையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு பிறகு வணிகர் சங்கங்கள் பேரமைப்பின் தலைவர் ஏஎம் விக்ரமராஜா கூறியதாவது, தமிழக அரசு ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள் கோயம்பேடு மார்க்கெட்டை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பிற மாநிலங்களில் வணிக வளாகங்கள் 24 மணி நேரமும் செயல்படுவது போன்றே தமிழகத்திலும் செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் பின்பற்றி கொரோனா இல்லாத கோயம்பேடு மார்க்கெட்டை உருவாக்குவதற்கு வணிகர்கள் ஆயத்தமாக இருப்பதாகவும், கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு வாரத்திற்கு ஒருமுறை கட்டாய விடுமுறை அறிவித்து கோயம்பேடு மார்க்கெட்டை சுத்தப்படுத்தி சுகாதாரமாக வைப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் காய்கறி, பூ, பழம், உணவு தானியம் உள்ளிட்ட அனைத்து வணிகமும் உடனடியாக செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறு வந்தால்தான் 5 மாதங்களுக்கு மேலாக முடக்கப்பட்டுள்ள அனைவரின் வாழ்வாதாரமும் சீரமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு விரைவாக கோயம்பேடு மார்க்கெட்டை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் முதற்கட்டமாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து காய்கறி, பழம், பூ விற்கும் கடைகள் ஒரு நாள் அடைத்து போராட்டம் நடத்தப்படும் என வணிகர் சங்கங்கள் பேரமைப்பின் தலைவர் ஏஎம் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுப்பதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளுடனும் தளவுகளுடனும் 31/8/2020 12 மணி வரை தமிழ்நாடு முழுவதும் மேலும் ஊரடங்கு உத்தரவு நீட்டிப்பு செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி ஆகஸ்ட் 10 மாதத்தில் உள்ள அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும், அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி, ஆகஸ்ட் 16ஆம் தேதி, ஆகஸ்ட் 23ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி எந்தவித தளர்வுகளும் இன்றி தமிழ்நாடு முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 9/8/2020 அன்று தளர்வு இல்லாமல் முழு ஊரடங்கு உத்தரவானது தமிழகம் முழுவதும் வந்து கடைபிடிக்கப்படும். இந்த நிலையில் தமிழக அரசு ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள் கோயம்பேடு மார்க்கெட்டை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து காய்கறி, பழம், பூ விற்கும் கடைகள் ஒரு நாள் அடைத்து போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை முன்னதாக வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. இந்த வீடியோ சார்ந்தவங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள விடைவில் சந்திப்போம். நன்றி.